வணக்கம்ங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சப்போ ரொம்ப கஷ்டமாக, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் இன்றைக்கி காலையில் கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. வேறு எதுவும் இல்லை, அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். காஷ்மீரில் 40 சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் பாம்பு பிளாஸ்டில், டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்துருக்குறாங்க. என்னால் அது காலையில் எனக்கு அதை பார்த்த டைமில் இருந்துட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நம்மளை நம்ம நாட்டையும் நம்மளையும் பாதுகாக்கிறாங்க. இது ஒரு தப்பு. அவங்க பண்ண தப்புக்காகவா அவங்க 40 பேரை பலி வாங்கணும்? அந்த 40 பேரோட குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி ஒரு சில பேருக்கு இன்றைக்கி இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது, கொஞ்சம் பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குது. இவங்க என்ன பாவம் பண்ணாங்க எனக்கு புரியவே இல்லைங்க. நிஜமாக என்ன ரீசனுக்காக? ரீசன் ஒரே ரீசன், அவ்வளோதான். நம்மளோட கண்ட்ரி, நம்ம எல்லோரையும் நம்ம ஸ்பாயில் பண்ணணும். பட் இது ரொம்ப கொடுமை. நிஜமாகவே இந்த விஷயங்கள் தலைக்கு கொண்டு போகவே முடியல என்னால். வேற நம்மளால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம டெய்லி ஒரு ஒரு நாள் நம்ம என்கிட்ட அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, இந்த தீபாவளி வர்றப்போ நான் இதை வாங்க போகிறேன், அந்த பொங்கல் வர்றப்போ நம்ம அதை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி நம்மளோட விஷயத்த நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். பட் அதையும் தாண்டி நமக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சந்தோஷம், துக்கம், எவ்வளவு என்ன எவ்வளோ விஷயங்கள் அவங்க நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லையில் இருந்துட்டு நம்மளை பாதுகாத்துட்ருக்குறாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்மளோட இதில் மட்டும் சந்தோஷத்தில் மட்டும்தான் இருக்கிறோம். இதுக்கு நம்மளுக்காக 40 பேர் அநியாயமாக உயிரை இழந்திருக்கிறாங்கங்க. ஸோ இது நம்ம எவ்வளோ பண்ணாலும் இதுக்கு ஈடாகாது. ஸோ கவர்மெண்ட்ல இருந்துட்டு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்குறோம்பாங்க. பட் எவ்வளவு கொடுத்தாலும் ஒருத்தங்களோட இடத்த எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதை நம்ம ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எதுவுமே ஈடாகாது. அவங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் அதுக்கு எதுவுமே ஈடாகாது. அவங்களோட ஃபேமிலிக்கு, குழந்தைங்களுக்கு, எனக்கு காலையில் நான் ஒரு பிக்சர் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஆக்சுவலாக இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது. ஐ திங்க் 2-3 டேஸ், எனக்கு கிளியராக தெரியல, 3 டேஸ் முன்னாடினு நினைக்கிறேன், அந்த குழந்தைய கையில் வச்சுருக்குறாங்க. அண்ட் இன்னொருத்தங்க இப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு அந்த பேங்கிள்ஸ் கூட உட்காம இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு சீரியஸாகவே எனக்கு புரியலைங்க. ஸோ கண்டிப்பாக மே தேர் ஆல் சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம கண்ட்ரியை நம்ம தான் பாதுகாக்கணும். நமக்காக தியாகம் பண்ணுறவங்க நம்ம கொஞ்சமாச்சும் மதிக்கணும், கொஞ்சம் அவங்களுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ ஓகே, ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம். அண்ட் நம்ம என்னோடய ஒரே பிரார்த்தனை இப்போ என்னென்னா, கடவுள் அவங்களோட எல்லா குடும்பத்துக்கும் நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு மன உறுதியையும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வேண்டிக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம அவங்களுக்காக பண்ணுவோம். அண்ட் 40 மெம்பர்ஸ், 40 சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம், அவங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நமக்காக. இது யாராலையுமே நமக்கு பண்ண முடியாது. இந்த சாக்ரிஃபைஸ் யாராலையுமே நமக்கு கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட்.